மருத்துவ கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக இன்று கைது செய்யப்பட்டார் எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்து. வேந்தர் மூவிஸ் மதன் உடன் இணைந்து 102 மாணவர்களிடம் 72 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக மாணவர்களின் சார்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்துவிடம் நேற்று மாலை முதல் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்று மதியம் கைது செய்யப்பட்டார். எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வேந்தர் மூவிஸ் மதன் பச்சமுத்துவின் மறைமுக கட்டுப்பாட்டில் இருப்பதாக மதன் தரப்பு வழக்கறிஞர் நம்மிடம் தெரிவித்தார். கடந்த மே மாதம் 27ஆம் தேதி திரு மதன் அவர்கள் காணாமல் போய்விட்டார். ஸோ இது குறித்து அவர்களது தாயார் மற்றும் அவர்களது மனைவி சுமலதா அவர்கள் கொடுத்த பெட்டிஷனில் வந்துட்டு புகாரில் வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்பதனால் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மனுவின் இதில் வந்து நீதியரசர்கள் திரு நாகமுத்து மற்றும் பாரதிதாசன் அவர்கள் வந்துட்டு இதில் விசாரித்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது வந்து நாங்கள் ஒரே ஒரு எங்களோட கிரீவியன்ஸ் வந்து எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்டோட இல்லீகல் கஸ்டடியில் அவர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரிஹென்ஷனை எடுத்திருந்தோம். இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட மணி எல்லாமே அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மணியை வந்து பச்சமுத்துவன் வலியுறுத்தலில் தான் வந்துட்டு மதன் அவர்களிடம் வந்து நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டமில் வந்துட்டு மதன் வந்துட்டு ஒரு கருவியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மதனை வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 8-9 வருஷமாக நடக்கிற ஒரு சிஸ்டம். கேபிட்டேஷன் ஃபீயை வந்துட்டு ரூட்டின் பண்ணுறதுக்காக இந்த முறையை தான் பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான ஆவணங்கள் எல்லாமே வந்துட்டு தெளிவாக இருந்தது. மற்றும் மதன் அவர்களின் கடிதத்திலையும் அது தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஸோ இது எல்லாத்தையும் நீதியரசர்கள் மீது வந்து நாங்கள் சமர்ப்பிச்சிருந்தோம். அது மட்டுமின்றி அந்த பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் போட்டிருந்த மனுலையும் வந்துட்டு அவங்க ரொம்ப தெளிவாக வந்துட்டு நாங்கள் இந்த பச்சமுத்துவ அணுகி தான் நாங்கள் போயிருந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் விசாரித்து வந்த நீதியரசர்கள் வந்துட்டு கடந்த ஹியரிங்கில் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பச்சமுத்துவை ஏன் இதுவரை விசாரணை எதுவும் மேற்கொள்ளவில்லை, அவருக்கு எதுவும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் பயப்படுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாத பட்சத்தில் டெஃபினட்டாக நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனை சிபிஐ அல்லது வேறு ஏஜென்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு நிலை ஏற்படலாம் அப்படிங்கிறதையும் எச்சரித்திருந்தாங்க. இது சம்பந்தமாக இப்பொழுது திரு பச்சமுத்து அவர்கள் நேற்றிலிருந்து விசாரணையில் வைத்து இன்று வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து ஒரு அடித்தளம். இன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு ப்ராப்பர் சேனலில் வந்துட்டு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எங்களோட அப்ரிஹென்ஷனே வந்துட்டு பச்சமுத்து அவர்கள் வந்துட்டு எல்லா மணியும் அப்ரோப்ரியேட் பண்ணது, வெளியே வந்துடக்கூடாது, உண்மைகளை வந்துட்டு மறைப்பதற்காகவே மதனை வந்துட்டு அவங்களோட இல்லீகல் கஸ்டடியில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட அப்ரிஹென்ஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் பட்டுவாடா பண்ணுறது எல்லாமே எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட் தான் எடுத்திருக்கு அப்படிங்கிற உண்மையும் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மதன் அவர்களை வந்துட்டு இல்லீகல் கஸ்டடியில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற அப்ரிஹென்ஷனில் தான் இன்னி வரைக்கும் போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அவர் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா இந்த அரெஸ்ட் எல்லாமே வந்துட்டு நீதியரசர்களோட மேல்பார்வையில், அதாவது கேஸ் மெயின் கேஸ் அவங்களோட பெண்டிங்கில் இருக்கும்போது நடந்திருக்கிறதுனால, அவங்க மேல்பார்வையில் நடப்பதனால் ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்டிகேஷன், ஒரு டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன தான் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் என்ன இருந்தாலும் சரி, அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் கண்டிப்பாக பாதிக்கப்படாது. ஒரு நேர்மையான ஒரு டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை வந்து கவர்ன் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக மதன் அவர்களோட வேற போத்து தெரிகிற வரைக்கும் அவருக்கு வந்துட்டு ஒரு பெயில் ஜாமீன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு இன்டர்வெனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ண இருக்கிறோம். அதேமாதிரி பேரண்ட்ஸ் சைட்லேயும் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு இன்டர்வெனர் பெட்டிஷன், ஏன்னா அங்கேயும் வந்துட்டு எந்த ஒரு பணமும் வந்துட்டு இன்னி வரைக்கும் வந்துட்டு ரிக்கவர் ஆகலை. ஸோ அந்த பட்சத்தில் வந்துட்டு பெயிலும் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதுக்காக நாங்கள் வந்துட்டு ஹோப்ஃபுல்லாக காத்துட்ருக்கோம். விசாரணை ஆமாம், ஆல்ரெடி வந்துட்டு இந்த விசாரணை வந்துட்டு நீதியரசர்களோட மேல்பார்வையில் தான் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்டிகேஷன் இருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம். மேலும் இப்போ 30ஆம் தேதி அந்த ஹியரிங் டேட் வந்திருக்கு ரெண்டு கேஸுக்கும். மேலும் அவங்களோட மேல்பார்வையிலே கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவர்களோட மேல்பார்வையில் இன்னும் இருக்க ஒரு ஹெல்த்தி இன்வெஸ்டிகேஷன், ஒரு ப்ராப்பர் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டாக அது வந்துட்டு ஹைகோர்ட்டில் இருக்கிற அந்த நீதியரசர்களோட மேல்பார்வையினால் மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இது நடக்கும், ஒரு தெளிவான நீதி கிடைக்கும், மதன் அவர்களும் கருவியாக தான் உபயோகப்பட்டுள்ளார் என்ற உண்மையும் வந்துட்டு வெளிவரும் என்பதை நாங்கள் நம்பிக்கையாக காத்துக்கொண்டோம். நீதிமன்ற மேற்பார் விசாரணையிலேயுமே நடக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து அரசுக்கான கொஞ்ச நேரத்திலே வந்து அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட ஒரு கவுண்டரும் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட, இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த விசாரணையை போக்கு எப்படி இருக்கும்? உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு அவரோட வயது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக கருதியிருப்பாங்க.
ஸோ அந்த ஏஜை கருதி அவருக்குள்ள பிபியும் ப்ரெஷர் அவரோட என்ன ஸ்டேஜில் இருக்குது, இது வந்துட்டு ஒரு டாக்டரும் அங்கே உள்ள மெஜிஸ்ட்ரேட்டும் வந்து தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், எந்த ஒரு ஹியூமனுக்கும் இருக்க ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். பட் இது வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை எந்த வகையிலும் டேம்பர் பண்ண முடியாது அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதுவும் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹைகோர்ட்டோட கைடன்ஸில் போகும்போது வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு இதனால் எந்த ஒரு டெம்பரன்ஸும் இருக்காதுங்கிறது எங்களோட நம்பிக்கை. மேலும் உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது நெஞ்சுவலி ஏற்பட்டதாக பச்சமுத்து தெரிவித்ததை அடுத்து ராயப்பேட்டை மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இன்று மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்து மீது நம்பிக்கை மோசடி, ஏமாற்றுதல் உள்பட ஜாமீனில் வெளிவர முடியாத 3 குற்றப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. கபீஸ் பாலகிருஷ்ணன் மற்றும் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.